51 ஒருமைப்பாட்டுக்கு நாடு மொழி சமயம் முதலியன காரணங்களாதல் இல்லை இவை அனைத்தும் குறுகிய பற்றுக்களையே வளர்க்கும் 52 கலியுகம் கிருதயுகம் என்பன கற்பனைகள் மாற்றங்களை யுகம் பிரளயம் என்று பஞ்சாங்கம் கூறுகிறது 53 செலவழிக்காமல் சிக்கனமாக இருப்பது எல்லோருக்கும் இயலக்கூடிய ஒன்று வருவாயை தேடுதல் அங்னமன்று 54 எதிர்மறை அணுகல் நலம் தராது 55 செல்வந்தர்களும் மத குருக்களும் எப்போதும் கூட்டாளிகள் உழைக்கும் வர்க்கத்தின் எதிரிகள் 56 சமய வேற்றுமைகளை கடந்த நிலையிலேயே எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற முழக்கம் தோன்றுகிறது 57 முறைகேடான அரசுகளை தாங்கிக் கொண்டு வாழ்தல் கேவலம் அடிமைத்தனம் 58 சிக்கல்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காணா விட்டால் புதிய சிக்கல்கள் தோன்றும் 59 திறந்த வீட்டுக்கு நல்ல காவல் தேவை அதுபோல காதுகளை தருவதில் கவனம் தேவை 60 காலத்திற்குரிய கடமைகள் வேலைகள் இல்லாதிருப்போர் கெட்டுப்போதல் இயற்கை 61 தேவைக்கு தேடுதல் என்பது வாழ்க்கை அல்ல அறிவறிந்த ஆழ்வினையால் தேடிச் சேர்க்கும் அளவுக்கு பொருள் சேர்த்தல் வேண்டும் பின் நுகர்வு தேவைக்கு ஏற்றவாறு எடுக்க வேண்டும் இது வாழ்க்கை முறை இரட்டை மேற்கோள்குறி 62 அலுவலகத்தில் பல பதவிகள் இருப்பதன் பயன் பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்படுவதுதான் மேல்நிலை பதவியிலிருப்பவர்கள் தவறுகளுக்கு மற்றவர்களையே குறை சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது அவர்கள் பொறுப்பு தவறுகள் வராமல் முன்கூட்டியே திட்டமிட்டுச் செய்தலேயாம் 63 உடனடியாக கிராமப்புற இளைஞர்களுக்கு ஊதியத்துடன் இணைந்த வேலை வாய்ப்பு தேவை அது இயலாதனின் முறையான பொழுதுபோக்கிற்குரிய பணிகளிலாவது இவர்களை ஈடுபடுத்தியாக வேண்டும் இதற்கு சாரணர் இயக்கம் துணை செய்யும் 64 சாதாரணமான கோப்புகளையே குறித்த காலத்தில் பயனுடைய வகையில் இயக்காதவர்கள் நிதி தொடர்பான அலுவல்களில் அவசரம் கட்டாயம் முதலியவற்றை காட்டுவதில் என்ன நியாயம் இருக்கிறது 65 ஒரு காசில் முடியக்கூடிய வேலைக்கு 2 காசு செலவழிப்பதும் ஊதாரித்தனமே 66 பொதுமக்களிடத்தில் எளிதாக தலைவராக விரும்புகிறவர்கள் கிளர்ச்சிகளை விரும்புகின்றனர் இவர்களுக்கு காரிய சாதனை நோக்கமன்று தங்களால் காரியம் நடந்ததாக இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் ஆசை 67 திட்டமிட்டு செய்யாத பணிகளில் பணமும் பாழாகிறது பயனும் இல்லாமல் போகிறது 68 இன்றைய சாதாரண மக்கள் அரசினிடம் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அரசுக்கு உதவியாக இருக்க விரும்புவதில்லை 69 தம்மிடம் அசாதாரணமான திறமை இருக்கிறது என்று கூறுபவர்கள் கடமைகளை செய்து ஒத்துழைக்க விரும்பாதவர்கள் என்பதே உண்மை 70 வினாடிகளை கணக்கிட்டு வேலைகளை செய்து முடிக்காதவர்கள் வேலைகளை பாக்கி போடுவர் 71 காரணங்கள் சொல்ல முடியாத தவறுகள் தவறுகள் அல்ல இது கடமைகளை செய்யும் விருப்பமின்மையாம் 72 கலைத்துறையில் ஈடுபட்டு மகிழும் வாய்ப்பில்லாத ஏழைகள் வீட்டிலேயே குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகம் 73 உயிர் வளர வாழ களிப்பும் மகிழ்ச்சியும் தேவை இந்த அடிப்படையிலேயே பால் வேறுபாட்டுடன் கூடிய படைப்பு 74 தனி நபர்களிடம் கூட அரசுகள் அஞ்சுகின்ற அளவு குறை ஏற்பட்டு போய்விட்டது 75 ஒரு பொருள் பற்றி துணிந்து முடிவு எடுக்கவும் செயற்படுத்தவும் இயலாதவர்களில் பலர் வாய் வீச்சில் ஆர்ப்பரிப்பர் என்பது சமுதாயத்தில் கண்ட உண்மை 76 சார்புகளில் சிக்கி தவிப்பவர்கள் மற்றவர் கூறும் செய்திகளை திறந்த மனத்தோடு கேட்டு ஆராய முன்வர மாட்டார்கள் 77 சார்புகளின் மீது இறுக்கமான பற்று கொண்ட மனம் புகை படிந்த கண்ணாடி போன்றது எதையும் காட்டாது 78 சமயங்கள் தோன்றிய காலத்திலிருந்து நிலவி வரும்
சிக்கல்களுக்கு சமய தலைவர்கள் இதுவரை தீர்வு கண்ட பாடில்லை. 79. இந்து சமய தலைவர்கள் சிக்கல்களுக்கு தீர்வு காணாதது மட்டுமன்றி மேலும் சமூக சிக்கல்களை கடுமைப்படுத்துகின்றனர். 80. ஒரு நிறுவனமும் அதனுடைய கொள்கை அமைப்புமே மிகப்பெரிய கருவி. இதனை முறையாக இயக்கி பயனடைய ஆற்றலுற்றவர்கள் புதிய புதிய அமைப்புகளை நாடி செல்வர். 81. இந்து தர்மத்தினர் சாதிகளை ஒழித்தல், சமநிலை சமுதாயம் காணல் என்ற கொள்கைகளில் முரண்படுகின்றனர். திராவிடர் கழகமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கடவுளை மறந்துவிட்டு கடவுள் தன்மைகளை படைக்க முயற்சி செய்கின்றனர். கடவுள் தன்மை சமுதாய அமைப்பில் நிலை பெற்றுவிட்டால் கடவுளை எளிதில் நினைவு கூறலாம். 82. இலக்கியங்கள் வாழ்க்கையின் மாற்றங்களுக்காகவே தோன்றின, ஆனால் நடைபெற்றிருப்பது உரை விளக்கமே. 83. இதுவரை தோன்றிய எந்த ஞானியின் அடிச்சுவட்டிலும் மனித உலகம் செல்லவில்லை, மனம் போன போக்கிலேயே போய் கொண்டிருக்கிறது. 84. நமது முன்னோர்களும் நாமும் சமுதாயத்தின் இழிவுகளை மாற்றித் தரும் கடமையில் வெற்றி பெறவில்லை, இதுவே உண்மை. 85. சமுதாய மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். 86. வடகுலத்திற்கு மட்டுமின்றி உலகத்திற்கு ஒரு பொது சமயம் தேவை என்றாலும் அதற்கு உரியது தமிழகத்தின் சைவ சித்தாந்த சென்னெறியாம். 87. இந்து சமயம் என்ற பெயரில் ஒரு புது தத்துவம் போல ஸ்மார்த்தத்தை திணிக்க முயற்சி செய்ததின் பலனாக இந்து தர்மங்கள் இந்தியாவில் வெற்றி பெறவில்லை, மாறாக நூற்றுக்கணக்கான புதிய சமயங்களே தோன்றின. 88. வாக்காளர்களை தயாரிப்பது பண்புடை யோராக்குவது சுதந்திர நாட்டின் முதற்கடமை. 89. தனி மனித ஒழுக்க கேடுகள் பெரும்பாலும் சமூகத்தின் பொருந்தா பழக்க வழக்கங்களின் திணிப்பிலேயே உருவாகின்றன. 90. மாமுனிவர் மார்க்சின் நினைவாக இலாப நோக்கத்தை கைவிடுதல் நல்லது. 91. மாமுனிவர் மார்க்ஸ் நினைவாக பள்ளி கணக்குகளில் இலாப நட்ட கணக்கு பாடத்தை எடுத்துவிடுவது நல்லது. 92. தமிழ் இருக்கும் இடத்திலேயே தமிழர் இருப்பது என்று உறுதி எடுப்பாரானால் தமிழ் வளர்ந்து ஓங்கும். 93. அசைவில் செழுந்தமிழ் வழக்கினை பேண வேண்டியவர்கள் அயல் வழக்கின் வழி செல்வது அறம் கொல்லும் பாவமாகும். 94. சோம்பல் தனமுள்ள யானையை சுறுசுறுப்பான எந்த உயிரும் எளிதில் வெற்றி கொள்ளும். அதுபோல மொழியால் சமய நெறியால் வளர்ந்த தமிழின்த்தின் மதர்த்த சோம்பலை ஆரியம் வெற்றி கொள்ள துடிக்கிறது. 95. புது பெரிய வாளின் சுறுசுறுப்பு ஏன் துறை சைக்கும் தருமைக்கும் வரவில்லை, நமது நல்லூழின்மையே. 96. குறைவான வேலை பார்ப்பவர்கள் கூட நிறைவாக பார்க்காது போனால் கடுமையான உழைப்புடையவர்களின் மீது மேலும் சுமையை ஏற்றும். 97. பணத்தாசை பிழைப்பு நோக்கத்தோடு தன்னை அண்டியிருப்பவர்களை நம்பி காரியங்களை ஒப்படைக்காதே, காரியங்கள் கெட்டுவிடும். 98. ஒரு காரியத்தை தொடர்ந்து குறித்த காலத்தில் குறித்த முறைப்படி செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முயல்கிறவர்களுக்குத்தான் திருத்தொண்டர்களின் அருமை தெரியும். 99. மாறுபாடுகள் முரண்பாடுகள் பகைமையாக உருவெடுக்க அனுமதிப்பது நாகரிகமன்று. 100. மாறுபாடுகள் முரண்பாடுகள் பகைமையாக உருப்பெற்றுவிட அனுமதித்து விட்டால் என்றுமே மாறுபாடுகள் நீங்கி ஒருமைப்பாடு தோன்றாது, உறவுகளும் கால் கொள்ளா